Hi friends, welcome to Chillax Baby. RK Entertainment வழங்கும் சந்தானம் நடிக்கும் படத்தின் பெயர் சபாபதி. ஆமாங்க, டிகிலோனா படத்தின் சக்ஸஸுக்கு அப்புறம் சந்தானம் சார் அடுத்த படத்தோட ஹீரோ நடிக்கும் அடுத்த திரைப்படம் சபாபதி. இந்த படத்தில் அவருக்கு ஜோடியா ப்ரீத்தி வர்மா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் ஃபேமஸாக போடிட்டு இருந்த குக் வித் கோமாளியில் வந்து புகழ் சார் வந்து காமெடி ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் முழு சப்போர்ட்டிங் ரோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா புகழ் தான். அடுத்து எம்எஸ் பாஸ்கர், சாயாஜி சிண்டே மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் ஆர் ஸ்ரீனிவாசராவ் அவர்கள். இந்த படத்திற்கு இசையமைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸ் மியூசிக்கல். ஆல்ரெடி இந்த படத்துலேருந்து டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ரெண்டு சாங் வந்து அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ சபாபதி படத்திலிருந்து ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, சபாபதி மூவி அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ்டு நவ். அந்த ட்ரெய்லரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லாரும் ட்ரெய்லரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த படத்தில் காமெடிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. சபாபதி படமும் முழுக்க முழுக்க காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். காமெடிக்கு புகழ், எம்எஸ் பாஸ்கர் மற்றும் பலர் நிறைய நடிச்சிருக்காங்க. இவங்களே போதும் கலக்கலான காமெடி மூவியாக இருக்க போகுது. இந்த தீபாவளிக்கு இது ஒரு சரவெடியாக இருக்க போகுது. கார்த்திகை தீபம் அதுவுமா இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. கார்த்திகை தீபம் வந்து நம்மளை நல்லா காமெடியாக என்ஜாய் பண்ண வைக்க போகுது. வேர்ல்டு வைடு நவம்பர் 19th வந்து சபாபதி மூவி ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ஜாய் தி திரு கார்த்திகை தீபம் வித் சபாபதி மூவி. லைக் பண்ணுங்கள், அப்படியே ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் எல்லாரும் சில்லாக்ஸ் பேபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் சில்லாக்ஸ் பேபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.